சுபீஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசிபிஸ் நம்ம பண்ணுவோம். அது டேஸ்டியாக இருக்கிறது மட்டும் அல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஹைஜீனிக்காகவும் இருக்கணும். அதனால தான் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஹோம்மேடு சாக்லேட் கேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 200 கிராம், கோகோ பவுடர் 50 கிராம். இது 200 கிராம் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பால் 1/2 கப், உருக்கின வெண்ணெய் 50 கிராம், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், முட்டை 3. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு சல்லடை எடுத்து அதில் மைதா மாவை சலிச்சுக்கலாம். அடுத்து சுகர் அதோட போட்டுடலாம். அடுத்து கோகோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இது எல்லாம் ஒண்ணா போட்டு நம்ம சலிச்சுக்கலாம். ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் இப்ப சலிச்சு வச்சிருக்கோம். கேக்குக்கு தேவையான வெட் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுல 3 முட்டை மிக்ஸ் பண்ணணும். இந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு நம்ம பீட் பண்ணணும். இது இல்லைன்னா நீங்கள் எக் பீட்டரை யூஸ் பண்ணி நல்லா எக்கை வந்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஃபோமியாகவும் லைட் எல்லோவாகவும் இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணணும். அதோட மெல்டட் பட்டரை ஆட் பண்ணணும். உருக்கின வெண்ணெய 50 கிராம் நம்ம ஆட் பண்ணிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும். திக்கான பால் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்கிரீடியன்ஸோட நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ட்ரை இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கேக் வரும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு ப்ராடு பேன் எடுத்துக்கிறோம். அதே நாங்கள் பட்டரை வந்து உள்ளே வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு மேலே மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான மிக்சிங்கை பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேக் மிக்ஸை நம்ம பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதில் உள்ள ஏர் பபுள்ஸ் எது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி அந்த வெசல்ஸை லைட்டாக தட்டி விடணும். இப்போ ஓவனில் இந்த மிக்ஸை நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் மிக்ஸை உள்ளே வச்சிட்டோம். ஓவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு 350 ஃபாரன்ஹீட்டில் 35 to 40 மினிட்ஸ்க்கு நம்ம செட் பண்ணிடணும். இப்போ 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கேக் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ ஓவன்லேருந்து நம்ம கேக்கை எடுத்துட்டோம். இது நல்லா பேக்காக இருக்கான்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்க்கணும். அது எதுவும் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். கேக்கு நல்லா பேக் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது 2 லேயராக நான் இப்போ கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கேக்குக்குரிய க்ரீம் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் மிக்சிங் பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். அடுத்து சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். வெனிலா எசன்ஸு 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் அதோடு ஆட் பண்ணணும். உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லை அப்படின்னா
டார்க் சாக்லேட்ட வாங்கி அதை நீங்க மெல்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணனும் சார். நல்லா எக் பீட்டர் வச்சு ஒரு 5 minutes இந்த மாதிரி பீட் பண்ணனும். இப்போ ரெண்டு லேயரா நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த கேக்ல மேல சர்ஃபேஸ்ல sugar syrup இப்படி ஆட் பண்ணனும். கேக் கிரீம் ஏற்கனவே எப்படி தயார் பண்ணனும்னு சொன்னீங்களா, அதை தயார் பண்ணி வச்சிருக்கிறத இந்த ரெண்டு லேயர் மேலையும் அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணனும் நீட்டா. ரெண்டு லேயர்ல ஃப்ரெஷ் கிரீம் நம்ம ஸ்ப்ரெட் அவுட் பண்ணத ஒன்னு மேல ஒன்னு இப்படி வச்சிரணும். திரும்ப இது மேல அந்த ஃப்ரெஷ் கிரீமை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும். கேக் கிரீம் வச்சு இந்த என்டையர் கேக்கையும் நல்லா நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேக்க ஃப்ரீசர்ல ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வச்சிரணும். ஒரு வெசல் எடுத்துட்டு அதுல ஒரு 1 லிட்டருக்கு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பாயில் பண்ணா பாயில் ஆகணும் அந்த வாட்டர். இது டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல ஒரு லிட் போட்டு மூடிடணும், அதுக்கு மேல ஒரு பவுல் வைக்கணும். இந்த ஃப்ரெஷ் கிரீம் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஹீட் பண்ணணும். ஒரு கப்பு ரெடிமேட் சாக்லேட்டை அந்த ஹாட்டான ஃப்ரெஷ் கிரீமில் ஆட் பண்ணணும். இப்போ இதோட சாக்லேட் சிரப்பை நம்ம ஆட் பண்ணணும். இது மாதிரி 1/2 hour ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். இப்போ அந்த க்ரீமெல்லாம் நல்லா கேக் மேலே செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் சிரப்பை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை அதுக்கு மேலே கோட் பண்ணணும். சாக்லேட்டை துருவி இந்த மாதிரி நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். அதோட காஷ்யூ நட்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். டேஸ்டியான ஹெல்த்தியான ஹோம்மேட் சாக்லேட் கேக் ரெடி. நம்ம இப்போ கேக்கை கட் பண்ணலாம். சாஃப்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ சாஃப்டான கேக்கை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சாஃப்டான கேக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹோம்மேட் சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான ஹெல்த்தியான ஹைஜீனிக்கலி ப்ரிப்பேர்டு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹெல்த்தை கொடுக்கக்கூடியது. அதில் நம்ம கொக்கோ பவுடர் நம்ம சேர்க்குறோம். அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கேட்டிச்சின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர நம்ம அதில் எக்கு நம்ம ஆட் பண்ணுறோம், அதில் வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணுறோம். அது எல்லாமே நம்மளுக்கு ஹெல்த்தை கொடுக்கக்கூடியது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச். சுபீஸ் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.